ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது வெஜ்ஜு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம சாப்பாடு அரிசியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெஜிடபிள் ரைஸ்க்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி லீவ், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இப்போது மிக்சி ஜாரில் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த புதினா இலை, இதெல்லாமே போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு நெய் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம அந்த பட்டை கிராம்பு, ஆயில் நல்லா சூடானதும் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதையெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, என்னென்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, அந்த விழுதியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கு இல்லைங்களா, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினா இது எல்லாமே வந்து நம்ம அப்படியும் போடலாம், பட்டு குட்டீஸ்லாம் வந்து எடுத்து போட்டுருவாங்கன்றதுனால நம்ம அதுக்காக தான் நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை கூடவே கொஞ்சம் அந்த தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அரிசி, கழுவுன அரிசி, நம்ம சாப்பாடு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பச்சரிசியில் செய்கிற மாதிரியே இருக்கும். வந்து அரிசி, நம்ம கழுவி வச்ச அரிசி, சால்ட்டு எல்லாமே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து இது சாப்பாடு அரிசி வந்து ஒரு 4 விசில் வெட்டிங்கன்னா, ஸ்பீட்லேயே வச்சு 4 விசில் வெட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு கலரு கலருனிங்கன்னா நம்ம வெஜ்ஜு பிரியாணி சாப்பாடு அரிசியில் தயார். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.